செய்தியை பார்த்து வருகிறோம். மேலவளவு பஞ்சாயத்து தலைவர் கொலை வழக்கில் முன் விடுதலைக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் அசோக் சக்கரவர்த்தி. அசோக் சக்கரவர்த்தி, வணக்கம். இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் ஹாசனி. மதுரை மாவட்டம் மேலவளவு பஞ்சாயத்து தேர்தலில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பஞ்சாயத்து தலைவர் முருகேசன் உள்ளிட்ட 6 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற ராமர், சின்ன ஒடுக்கன், செல்வம், மனோகரன், மணிகண்டன், அழகு, சொக்கநாதன், சேகர், பொன்னையா, ராஜேந்திரன், ரங்கநாதன், சக்கரை மூர்த்தி, ஆண்டிச்சாமி ஆகிய 13 பேர் கடந்த ஆண்டு எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த விடுதலையை எதிர்த்து வழக்கறிஞர் ரத்தினம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை செய்து விடுதலையான 13 நபரும் மதுரை மாவட்டத்தை விட்டு வெளியேறி வேலூர் மாவட்டத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 13 பேர் விடுதலையை அடைந்ததை எதிர்த்து கொலையான முருகேசனின் மனைவி மணிமேகலை, ராஜாவின் மனைவி வசந்தி, சேவகமூர்த்தியின் மனைவி காளி, மூக்கனின் மனைவி பச்சையம்மாள், பூபதியின் தாய் காத்தாட்சி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் 13 பேரின் முன்கூட்டிய விடுதலைக்கு விடுவிப்பதற்காக வெளியிடப்பட்ட உள்துறை அமைச்சகத்தின் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என கூறியிருந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் சுந்தரமோகன் அமர்வு அனைத்து தரப்பு வாதங்களையும் முடித்த நிலையில் மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தனர். இந்நிலையில் இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பானது இன்று நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் சுந்தரமோகன் அமர்வு தீர்ப்பினை வழங்கினர். அதில் 13 பேரின் முன்கூட்டிய விடுதலை குறித்த அரசாணையை பிறப்பிப்பதற்கு முன்பு அனைத்து தரப்பு சூழலையும் பரிசீலனை செய்த பிறகு தமிழக அரசு அரசாணையை பிறப்பித்துள்ளது. எனவே இதில் தலையிட விரும்பவில்லை என கூறி மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.